தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, கர்நாடகாவில் சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார், கேரளாவில் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஆர் மம்முட்டி, வட இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டென்றால் அவர் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். எனக்கு நீங்கள் இங்கே கொடுக்கின்ற கரகோஷங்களும் வரவேற்பும் அந்த ஆரவாரத்தின் ஒவ்வொரு துளியையும் ஈவன் எ கிரெயின் ஆஃப் தட் ரெஸ்பெக்ட், even that small particle of your love towards me, I want to surrender it to the great feet of Dr. APJ, holy feet of Dr. APJ Abdul Kalam. S.V. Shekhar sir unna enna patti romba uyarva, so adukku oru manasu venum. Avarudaiya manasu thanga thamarai manasu. Purinjavanga purinjikenga, puriyadhavanga purinja vitta kettu therinjikenga. பேசும்போது சொன்னாங்க, மரத்தை விடும்போது நீங்கள் அதை வந்து மரத்தை எப்படி பாதுகாக்கணுன்றதெல்லாம் சொல்லும்போது சொன்னார். ரொம்ப சிம்பிள் டெக்னிக் ஒன்று இருக்குது. இப்போ இந்த தெரு இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நான் வந்து 2009 என்னைக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் என்னை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் மரம் நடுங்கள் என்று சொன்னாரோ, என்று கிரீன் கலாம் என்று ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அன்றிலிருந்து இந்த 6 வருஷங்களாக நான் 2773000 மரக்கன்றுகளை நட்டிருக்கேன். இதை விட அதிகம் நாம் பண்ணியிருக்கலாம். அதிகம் நிறைய போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து நிறைய அங்கங்கே நட்டு வச்சு நிறைய பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். அது நிறையவே போயிருந்திருக்கோம். பட் அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட ஒரு நடமாடும் தெய்வமாக இந்திய மக்களின் மனதிலே அன்றும் இன்றும் என்றும் ஜனாதிபதியாக அமர்ந்திருக்கின்ற டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதால், ஐ ஜஸ்ட் கேவ் சரண்டர் மை செல்ஃப் டோட்டல் டிவோஷன் அண்ட் டெடிக்கேஷன், என்னை நான் அர்ப்பணித்து கொண்டு உண்மையிலேயே நான் நடப்போகின்ற இடங்களில் மரங்கள் ப்ராப்பராக நட்டு மெயின்டைன் பண்ணுறாங்களா என்று அந்த உத்தரவாதம் கிடைத்தால் மட்டும்தான் நான் மரம் நட செல்கிறேன். இது வந்து ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இங்கே அவங்க சொன்னாங்க, ஒரு மரத்தை எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு ஒரு சிம்பிள் இன்னொரு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குது. நீ நடுகின்ற ஒரு மரத்திற்கு உன் ஆள் பேர் வை. நீங்க சாயிர சார், வீட்டில் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, அவனுக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, அவன் ஃப்ரெண்டுகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா என்னைக்கு அவன் ஆள் பேர் அந்த செடிக்கு வச்சானோ அதை அப்படி பார்த்துப்பான் சார். யாரு இங்க பார்த்தா, நான் வரும்போது பார்த்தேன், வழி நெடுக கிட்டத்தட்ட சில கிலோமீட்டர்களுக்கு இங்கிருந்து இரண்டு பக்கமும் மாணவிகள், அதிகமாக மாணவிகளை பார்த்தேன். ஏங்க, சிங்கம் எல்லாம் ஒரே இடத்துல தாங்க இருக்கும், பெண் சிங்கம் தாங்க வேலைக்கு போகும். இருந்த இடத்துலயே சாதிக்கிறது சிங்கம், பென்சிங். ஆனால் 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 வேட்டேன்னு வந்தா அந்த வேட்டையாடி உணவு கொண்டு வருது பென்சிங்கங்களுங்க. ஸோ அதை அது விடுங்க, அது வேற கதை. பார்த்தா வரிசையா ரெண்டு பக்கமும் மாணவிகள் வந்து ஒரு 6 அடி உயர, 7. உண்மையில சொல்றேன், நான் நிறைய இடத்துல 6 வருஷங்கள்ல மரம் நட போனப்போ இவர் குட்டி மரங்களையே இவர்கள் நடுகிறார்கள். இவர்கள் மரச்செடியை நடவில்லை, குட்டி மரங்களையே நடுகிறார்கள். இதற்கு வந்து உங்களுடைய பலத்த கரகோஷத்தை கொடுக்கணும். ஏன்னா ஒரு சாதாரணமா செடி சில ஊர்ல எல்லாம் போனா கீரை மாதிரி உன கொண்டாந்து கொடுப்பான். சார் இந்த இடத்துல நட்டுருங்க சார்மா. இது எப்படி நட்டு இது எப்படி வளர்ந்து? இல்லை சார், ட்ரை பண்ணுங்க சார். சரி, அங்க ஒண்ணுதான் நட்டுருக்கேன், இன்னொன்று எங்க இருக்கு சார்? இதோ இருக்கு சார், பாக்கெட்டுக்குள்ள இருந்து எடுத்து கொடுப்பான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதே குழியில் நடுங்க சார், ராசியான குழி சார், போன வருஷம் இங்கே தான் சார் நட்டோங்கிறான். இப்படியெல்லாம் பல பேரை பா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டாயிரம் மர 10,000 மரக்கன்றுகள் என்று என்னை கூப்பிடுவார்கள். நான் போய் சேர்த்தா அங்கே ஒரு 1,000 மரக்கன்று கூட இருக்காது. என்ன சொல்லுவாங்க சார், எல்லாம் ராஜமந்திரி இருந்து லாரியில் வந்துட்டு இருக்கு சார்,
நீங்கள் இதை மட்டும் நட்டு போங்க, அடுத்த வருஷம் வந்து பாருங்கள் எப்படி நட்டுருக்கோம் பாருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே ப்ராப்பராக ஒரு மரக்கன்றின் விலை கிட்டத்தட்ட 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் இருக்கும். பல்கில் வாங்கும்போது அப்படி கிடைக்கும், தனியாக வாங்கினா 500 ரூபா ஆகும். இந்த மரக்கன்றை கொண்டு வருகின்ற செலவு இருக்கிறது. ஒரு மரக்கன்றை சரியாக பராமரித்து இதெல்லாம் வந்து இன்னும் 2 வருஷத்தில் மரமாகும் நண்பர்களே, மாணவர்களே, 2 வருஷத்தில் அது மரமாக நிற்கும். அப்போ சாய்ராம் கல்லூரியுடைய மகத்துவம் இந்த ரோட்டில் போகிற அத்தனை பேருக்கு தெரியும். அங்கே வெயிலில் வந்து நிறைய மாணவிகள் நின்று கொண்டிருந்தார்கள். அவருடைய உழைப்புக்கும் அந்த அர்ப்பணிப்புக்கும் பெரிய சல்யூட் வைக்கிறேன் நான், பெரிய சல்யூட். They are great. டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சிட்டீங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட். ஆங்காங்கே என் பேச்சை கேட்ட ரசித்து கொண்டிருக்கின்ற நளினமான நயன்தாராக்களே, தித்திப்பாக என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்ற திரிஷாக்களே, உங்களை சொல்லி அங்கே சொல்லலைன்னா கனிவுடன் என்னை பார்த்துருக்கின்ற காஜல் அகர்வாக்களே, உங்களை சொல்லி அவங்கள சொல்லலைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். பரபரப்பாக என் பேச்சை கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருக்கும் பைரவாக்களே, அன்போடும் அன்போடும் ஆசையோடும் என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் AK-57களே, மொத்தத்தில் துள்ளும் இளமையுடன் துடிக்கும் இதயத்தோடும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டு காளைகளே, ஆனால் எனக்கு என்ன என்னன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி காதல் சடுகுடுன்னு ஒரு படத்தில் ஒரு பறவை முனியம்மாளோட நான் முத முதல்ல ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு கிராமத்துக்கு வர்ற ஒருத்தராக நடிச்சிருந்தேன். அப்போது எனக்கு இந்த ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியாது. அப்போது பாட்டிக்கிட்ட கேட்பேன், ஊர்க்காரங்கள்ட்ட கேட்பேன், ஜல்லிக்கட்டுனாக்க எல்லாரும் போய் அதையும் போட்டுத்தானாங்க பிடிச்சாங்கணும். இப்போல்லாம் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் உள்ளே நுழைஞ்ச உடனே, சார் உங்களுக்கு முட்டி சரியில்லை, முட்டியை மாற்றணுன்றான். எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்கள் முட்டியை மாற்றுறோங்க. ஏன்னா முட்டி மாற்றுறது ஜட்டி மாற்றுற மாதிரி அவ்வளவு சிம்பிளான விஷயமா? ஆக அதை விடுங்க. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு என்கிற இந்த கிராமிய மல்லுக்கட்டு இருக்கு பாருங்க, இதை பற்றி எனக்கு தெரியாத ஒரு இளைஞனாக அந்த படத்தில் 20 வருஷங்களுக்கு முன்னாடி நடித்த பொழுது கேட்டப்போ என்னன்னு கேட்டாக்க, மாடை எல்லாரும் ஒரு மாட்டை எல்லாரும் நடக்குவாங்கன்னு சொன்னோன்னே, பாவம் சார், அது பாவம், அந்த 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 விலங்கை விட்டுருங்களேன், அது உங்ககிட்ட என்ன பண்ணுச்சு அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க சொல்லுவாங்க, வயலில் எந்த மாடு இப்போ நமக்காக உழைக்குதோ அந்த வீரமான மாட்டை அடக்கிறதான்டா தமிழர்களின் வீரம் அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லும்போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்னா, வயலில் இப்போ எங்கடா நீங்கள் மாட்டை விடுறீங்க, ஆக்சுவலாக அது நான் நமக்காகத்தான் பேசியிருக்கேன். வயலில் இன்னமும் மாடுகள் உழைத்து கொண்டிருந்தால் நமது மாடுகள் அடிமாடுகளாக ஆகியிருக்கவே ஆகாது. நாம் என்னைக்கு கொண்டாந்து டிராக்டரை கொண்டாந்து வயலில் இறக்கணுமோ அன்னைக்கு மாடுகள் அடிமாடுகள் ஆகின. என்னைக்கு ரசாயன உரத்தை கொண்டாந்து வயலில் போட்டீங்களோ அன்னைக்கு மண்புழு செத்தது. இதுதான் விஷயம். அப்போ சொன்னப்போ, இல்லை இல்லை, நாங்கள் வயலில் வேலை செய்கிற மாட்டை அடக்கிறது தான் வீரம்னு ஒருத்தர் சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், வயலில் இப்போ எங்கடா மாட்டை விடுறீங்க, டிராக்டரை தானடா விடுறீங்க, அப்போ டிராக்டரை வேகமாக வர சொல்லி அதை அடக்குங்கடான்னு சொல்லியிருந்தேன். இது அப்போ நான் சொன்னேன். இப்போ அதை எடுத்து போட்டு இணையதளத்தில் போட்டு விவேக்கே வந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ண சொல்லி பேசுகிறாருன்னு கிளப்பி விடுறாங்க, நம்பாதீங்க இளைஞர்களே. ஜல்லிக்கட்டில் ஆபத்து இருக்கிறது என்பதை அந்த நகைச்சுவையில் சொன்னேன். ஆனால் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரமான தமிழர்களின் வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பண்டிகைகளில் ஒன்றான பொங்கலுக்கு நடத்தப்படுகின்ற மாட்டுப் பொங்கலில் நடத்தப்படுகின்ற ஜல்லிக்கட்டுக்கே, ஜல்லிக்கட்டில் ஆபத்து இருக்கலாம், ஆனால் ஜல்லிக்கட்டுக்கே ஒரு ஆபத்து வந்தால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அதுக்கு நிச்சயமாக தமிழராக நாம் குரல் கொடுத்தா, இது எத்தனை வருஷங்க, எத்தனை வருஷம், 10,000 வருஷம் பாரம்பரியம் உள்ள தமிழ் நாகரிகம் இங்கே. அந்த காலத்திலிருந்து ஏடுகளிலும் கல்வெட்டுகளிலும் இந்த மாடு அடைக்கின்ற, மாடு அணைகின்ற, ஏறு தழுவுகின்ற, மஞ்சு விரட்டுகின்றது இலக்கியத்திலிருந்து இருந்து கொண்டுகின்ற ஒரு விஷயம். ஆக இதை அனுமதிக்க வேண்டும், இது ஒரு விஷயம். ஆனால் அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே மாடு காப்பாற்றப்படணும், நமக்கு அந்த பண்டிகை வேணும், ஜல்லிக்கட்டு வேணும், ஓகே. ஆனால் அந்த மாட்டை சாப்பாடு போட்டு நீங்களோ நானோ சிட்டியில் இருக்கவங்களோ வளர்க்கலை சார்.
அந்த கிராமத்தில் தங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நினைத்து அந்த காளை மாட்டை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான விவசாயிகள், அந்த விவசாயிகளே இன்று வந்து தண்ணீர் கிடைக்காமல் நிலம் கருகி பயிர் கருகி உயிர் கருகி தக்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது மாடா மனிதனா என்று பார்த்தால் மனிதன் மிக முக்கியம் அல்லவா? அந்த விவசாயிக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அங்கே தான் இந்த மரம் நடுற விஷயத்தை நான் ஆரம்பத்திலேருந்து கலாம் சார் கூப்பிட்டு சொல்லும்போது 2009 இந்த பத்மஸ்ரீ விருது வாங்கிட்டு வந்தோடனே நேராக அவர் காலில் கொண்டு போய் அதை வச்சு ஆசீர்வாதம் வாங்கினப்போ அவர் சொன்னது, இனி வருஷா வருஷம் வெயிலின் டிகிரி 1 டிகிரி கூடும். அவர் ஒரு விஞ்ஞானிங்க, அவருக்கு குழந்தைகள்கிட்ட இறங்கி வந்தது அவருடைய எளிமை. ஆனால் ஒரு விஷயம், மிக கஷ்டமான ஒரு விஷயம் இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்னா ராக்கெட் சயின்ஸ், அது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ராக்கெட் சயின்ஸ் இது உலகத்தில் மிக முக்கியமான 10 விஞ்ஞானிகளில் ஒருவரான டாக்டர் அப்துல் கலாம் ரைட்டு போட்டு லெஃப்ட் போட்டு யூட்டன் எடுத்து வருவார் அந்த சயின்ஸில். அவ்வளோ பெரிய கில்லாடி, உலகத்தின் மிக முக்கியமான 10 விஞ்ஞானிகளின் மூலைகளில் உண்டு டாக்டர் அப்துல் கலாம். அப்படிப்பட்டவர் இறங்கி வந்து மரம் நடுங்க, ஏன்னா வருஷா வருஷம் வெயிலோட தாக்கம் கூடி கூடி குளோபல் வார்மிங் வந்துருச்சு, மரங்கள் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டு விட்டன, புதிதாக மரங்கள் வரல, வயல்வெளி எல்லாம் ரியல் எஸ்டேட்டாக மாறிக்கிட்டு இருக்கு, சாலைகளை அகலப்படுத்துவதற்காகவும் வேறு கட்டட அமைப்புகளுக்காகவும் மரங்களெல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறார்கள் விவேக், அதனால் இது ரொம்ப சீரியஸான மேட்ரு, நீங்கள் மரம் நட ஆரம்பிங்கள் என்று அப்படி சொன்னார். மரம் இன்னைக்கு வந்து விவசாயி, நீங்கள் காவிரி டெல்டா பகுதியில் போய் பாருங்கள், கீழ்த்தஞ்சையில் இன்னைக்கு ஆனந்த விகடன், இதை நான் வந்து ஒரு ப்ரெஸ், இவ்வளோ ப்ரெஸ் இருக்காங்க, நான் ஒரு ப்ரெஸ்ஸை குறிப்பிட்டு சொல்கிறேன், தயவு செய்து தப்பு எடுத்துக்க வேணாம். இன்று வந்திருக்கின்ற ஆனந்த விகடனில் கடைசி சில பக்கங்களில் இன்னும் எத்தனை உயிர் வேண்டும் அப்படின்ற தலைப்பில் பாரதி தம்பின்னு ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, தயவு செய்து மாணவ கண்மணிகளே அதை வாங்கி படித்து பாருங்கள், டோட்டலாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைண்ட் ஓப்பனர், ஐ ஓப்பனர். அது அதை படிச்சிங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்படி விவசாயிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன் தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார் குடும்பம் குடும்பமாக என்பது அப்போது உங்களுக்கு தெரியும். நிலம் வறண்டு கிடக்கிறது, தண்ணி ஒரு டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை விவசாயி 70 வயசு இருக்குங்க, ஒரு பெரியவர், நீங்களும் நான் நீங்கள் இன்றைக்கி இன்ஜினியரிங் படிக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், உங்கள் அப்பா ஒரு வேலை பார்த்துருக்கலாம், அவங்க அப்பா யார், அவங்க அப்பாவுக்கு அப்பா யார், உன் முப்பாட்டை யார், உன் தாத்தா யார், உன் முப்பாட்டி யார், எல்லாம் விவசாயிகள், எல்லா குடியானவர்கள், நமக்கு தெரிஞ்ச தொழில் ஆதி தொழில் விவசாயம் தான், அந்த விவசாய குடும்பங்கள் தான் இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கு. ஏன் நில ரெண்ட ஒரு 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 விவசாயி ஒரு டிவியில் போட்டிருந்தாங்க, 70 வயசு மதிக்கத்தக்க விவசாயி அழுதுகிட்டே பேசுறாரு, இது இந்த 2 ஏக்கர் தாங்க எங்கிட்ட இருக்கு, இந்த 2 ஏக்கரில் பயிரை வச்சுட்டு எல்லாம் கருகிக்கிட்டு இருக்கு, தண்ணி இல்லைங்க, அதனால கேளுங்கள் இந்த அவலத்தை நண்பர்களே மாணவர்களே கண்மணிகளே, லாரியில தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த லாரி தண்ணியை பைப்பை வச்சு நம்ம வீடுகள்லாம் வந்து கொடுக்குறாங்கள, அது மாதிரி பைப்பை வச்சு அந்த 2 ஏக்கருக்கு தண்ணி விடுறாரு. ஒரு லாரி லோடு 2000 ரூபாய், இது மாதிரி 50 லோடு லாரி வாங்கியிருக்கிறாரு, சாரி 25 லோடு லாரி வாங்கியிருக்கிறாரு, 50,000 அஞ்சு ஒட்டி கடனுக்கு வாங்கி அந்த விவசாயி அதில் தண்ணி ஊற்றுறாரு. அவருக்கு விளையுமா விளையாதா, மழை போய்க்குமா கிடைக்குமா, பயிர் வருமா, குழந்தைங்களை கவனிக்க முடியுமா, என்ன செய்யணும், திக்கு முக்காடி மாரடித்து செத்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயி. இது காரணம் என்ன, நிலத்தில் நீர் இல்லை, நீர் வளங்கள் இல்லை, ஏரிகளில் நீர் இல்லை, குளங்கள் இல்லை, ஏரியும் குளங்கள் என்னாச்சு, எத்தனை மெட்ராஸை சுற்றி எத்தனை ஏரி எத்தனை குளம் இருந்துச்சுன்னா, மெட்ராஸுக்கே எப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை கிராமங்களில் எத்தனை ஏரிகள் எத்தனை குளங்கள் இருந்தோம், அவைகளெல்லாம் என்ன ஆயிற்று, எதுக்கு எடுத்தாலும் ஏன் அரசாங்கத்தை குறை சொல்கிறீங்க, அந்தந்த ஏரியா இளைஞர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுக்கின்ற என் அன்பு இளைஞர்களே, சிங்கங்களே, உங்கள் கிராமங்களில் இருக்கும் ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாருங்கள், அதை இப்போ தூர்வாருனாதான் அடுத்த சம்மருக்காவது உங்களுக்கு ஒரு மழை பெய்தால் தண்ணீர் தேங்கும். 4000 ஏக்கர் உள்ள ராமநாதன் டிஸ்ட்ரிக்ட்ல 2000 ஏக்கர் நீர்பிடிப்பு பகுதி, வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா, இது நான் சொல்லலை நீங்க சொல்லல, அந்த ஏரியா கலெக்டர் நந்தகுமார் என்ற சொன்னது, பண்டைய ஆவணங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது 4000 சதுர கிலோமீட்டர் உள்ள ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வறட்சி என்று சொல்கிறோமே, அந்த வறட்சி மாநிலம் அந்த வறட்சி டிஸ்ட்ரிக்ட்ல 2000 சதுர கிலோமீட்டர் வாட்டர் ஏரியா, ஏரிகளும் குளங்களையும் அந்த காலத்து மன்னர்கள் கட்டி வைத்திருந்தார்கள், ஆனா அங்க அங்க நீங்க வீட்டை கட்டி ரியல் எஸ்டேட் பண்ணி அது மலையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வர்ற தண்ணி எல்லாம் ஆஃப் பண்ணி எல்லா ஏரியும் குளங்களும் அற்று போய் தூர்வர முடியாமல் வறண்டு போய் கிடக்கிறது வறட்சி, நிலத்தடி நீர் கீழே போயிட்டு இருக்கு, ஏன் மழை இல்லை, மழை இருந்தாலும் நிலத்தடி நீர், ஏன் மழை இல்லை, மழையை மேகத்திலிருந்து இழுப்பதற்கு மரங்கள் இல்லை, இட்ஸ் அ வாட்டர் சைக்கிளிங், இட்ஸ் அ சயின்ஸ்,
வாட்டர் சைக்கிளிங்லாம் மரத்தை நீர்நிலைகளில் இருக்கும் மரங்களை சூரிய வெப்பமானது ஆவியாக்குகிறது. நீர்நிலைகளில் இருக்கின்ற நீரை சூரிய வெப்பமானது ஆவியாக்குகிறது. அந்த ஆவியை சென்று மேலே மேகமாகிறது. அந்த மேகம் நகர்ந்து செல்கிறது. நகர்ந்து செல்கின்ற மேகத்தில் இருக்கும் இந்த குளிர்ச்சியை அந்த அது சலனத்தை இங்கிருக்கும் மரங்களில் இருக்கு மரங்கள் தாங்கள் குடித்துவிட்டு அந்த வாட்டரை அது ஆவியாக்குகின்ற பொழுது அது போய் அதை தொட்டு அது அங்கே கண்டென்ஸ் ஆகி அது மழையாகிறது. திஸ் இஸ் கால்ட் வாட்டர் சைக்கிளிங். இப்படிதான் மழை வருகிறது. இப்படி மழை வருவதற்கு நாம் எங்கே மரம் வைத்திருக்கிறோம்? அது எல்லா மரத்தையும் வெட்டி போட்டோம். அதனால தான் இங்கே இந்த மாணவர்கள் சாய்ராம் கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு வந்து சருமையான டேட்டுங்க. இன்னைக்கு வந்து சாய்ராம்ன்ற பேர் வச்சிருக்காரு. இன்னைக்கு வியாழக்கிழமை பாபா டே. உள்ள நுழைஞ்ச உடனே அந்த சத்தத்தை தான் கேட்டேன். இன்று சுவாமி இந்தியாவின் எழுச்சி தீபம் ஒரு அப்துல் கலாம் நமக்கு கிடைப்பதற்கே காரணமாக இருந்த ஒரு மகான் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள். இந்தியாவின் ஒரே யூத் ஐக்கான். அவர் கம்பீரமாக அதாவது உங்கள் ரூமில் வந்து ஒரு அஜித் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, உங்கள் ரூமில் ஒரு விஜய் ஃபோட்டோவை வச்சுக்கோங்க, சந்தோஷப்படுங்க. அதே போல் மாணவர்கள் உங்கள் ரூமில் நயன்தாரா ஃபோட்டோ வச்சுக்கோங்க, எந்த ஹீரோயின் ஃபோட்டோவை வச்சு கும்பிட்டுக்கோங்க, சி ஜாலியாக இருக்க. ஆனால் நீங்கள் படிக்கின்ற மேஜை மீது ஒரு சுவாமி விவேகானந்தரின் ஃபோட்டோவை வைத்து அவரை பாருங்கள். அந்த பார்வையில் இருக்கும் கண்ணியத்தை பாருங்கள், நேர்மையை பாருங்கள், சத்தியத்தை பாருங்கள், உண்மையை பாருங்கள், தேசபக்தியை பாருங்கள். நீங்கள் வேறு ஆளாக போவீர்கள். நம்பிக்கை, நம்பிக்கை, கடவுள் மேலும் நம்பிக்கை, 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 உண்மையில் நம்பிக்கை. இதுவே மகோன்னதத்தின் ரகசியம்னு சொன்னார். ஃபெய்த், ஃபெய்த் அன்டு காட், ஃபெய்த், ஃபெய்த், ஃபெய்த் அன்டு யுவர் செல்ஃப். That is the secret of your greatness. சொன்னாரு சுவாமி விவேகானந்தர். இது நான் சொன்ன வார்த்தையில் ஒரு சின்ன சூட்சமும் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு சின்ன சூட்சமும் இருக்குது. நான் இன்னொரு முறை சொல்லுகிறேன். நம்பிக்கை, நம்பிக்கை, கடவுள் மேல் நம்பிக்கை, 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 உண்மையில் நம்பிக்கை. இதுவே மகோன்னதத்தின் ரகசியமாகும். இதுதான் சீக்ரெட்டோட சக்ஸஸ் என்று சொன்னார். இப்போ நான் சொன்னதில் என்ன நீங்கள் புதுசாக புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன நீங்கள் புதுசாக புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்பிக்கை, நம்பிக்கை, கடவுள் மேல் நம்பிக்கை, 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 உண்மையில் நம்பிக்கை. இதுதான் வெற்றியின் வழின்னு சொன்னார். என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு ரெண்டு நம்பிக்கை போடுறாரு. ஆனால் உண்மையில் நீ வைக்க வேண்டிய நம்பிக்கைக்கு நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை என்று மூன்று நம்பிக்கையை போடுகிறார். உன் மேலே நம்பிக்கை வைக்கல, நீ போச்சுடா உன் வாழ்க்கை வேலை. நீ ஹேவ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். கடவுள் இல்லை என்று சொல்வது நாத்திகம் அல்ல. உண்மையில் உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ தாண்டா உண்மையான நாத்திகவாதின்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர். அப்பேற்பட்ட உயர்ந்த மகானுபவர். பலம் வாழ்வு, பலவீனம் மரணம். ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத் என்று சொன்னார்கள். இதை ஒரு ஒரு மனதில் ஏற்படுகின்ற எண்ணம், மாணவர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனதில் ஏற்படும் எண்ணத்தை கவனமாக பாருங்கள். அந்த எண்ணம் தான் நாளைக்கு ஆக்ஷனாக மாறும், செயலாக மாறும். அந்த செயலை கவனமாக பாருங்கள். அந்த செயல் நாளைக்கு உங்களுக்கு பழக்கமாக மாறும். த ஆக்ஷன் பிகம்ஸ் ஹேபிட்ஸ். அந்த பழக்கத்தை நீங்கள் கவனமாக பாருங்கள். தட் பழக்கம் பிகம்ஸ் யுவர் கேரக்டர். அது உங்கள் குணநலமாகும். உங்கள் குணநலத்தை சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள். அது உங்கள் டெஸ்டினி. தட் இஸ் யுவர் வாழ்க்கை. யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யுவர் ஷோல்டர்ஸ் என்று முதன் முதலாக உலகத்தில் முழக்கமிட்டவர் இந்தியாவிலிருந்து கிளம்பி தெரிஞ்ச சுவாமி விவேகானந்தர் தான் சொன்னார். மாணவர்களுக்காகவே யோசித்தார், மாணவர்களுக்காகவே பேசுகிறார் சுவாமி விவேகானந்தர். அதன் வழி தோன்றலாக வந்து எப்பொழுதுமே மாணவர்களை பற்றி நினைத்துக் கொண்டிருக்க ஒருத்தர் தான் நம்முடைய பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். அப்பேற்பட்ட ஒரு புனித நிகழ்வு இன்று நடந்திருக்கிறது. சாய்ராம் இன்ஜினியரிங் கல்லூரி அவர்கள் எனக்கு என்னுடைய கிரீன் கலாமுக்காக இந்த 100,000 மரங்களை டெடிகேட் செய்திருக்கிறார். அதை உங்கள் கரகோஷத்தோடு நான் வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம், காம்பவுண்டுக்குள்ளே நட்டினா பசங்களே தண்ணி ஊற்றி வளர்ப்பாங்க. எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கும். இப்போ பப்ளிக் ரோடில் ரெண்டு பக்கமும் நடப்போகிறோம். இப்போ இன்றைக்கி 5,000 இதிலிருந்து ஆரம்பித்து இவர்கள் ஆரம்பிக்க போகிறார்கள். இவர்கள் 100,000 முடிக்கும் பொழுது எனக்கு அதனுடைய டீட்டெயில்ஸை கொடுப்பார்கள். ஆனால் அந்த 100,000 மரத்தையும் தண்ணீர் ஊற்றுவது யார், வளர்ப்பது யார் என்றால் அதற்கு அதோ வாட்டர் லாரி வச்சுருக்காங்க. அந்த வாட்டர் லாரி மூலமாக அதற்கு 2 நாளைக்கு ஒரு முறை, வீக்லி ட்வைஸ் தண்ணி ஊற்றினால் போதும் சார், அது வளர்ந்துடும். ஒரு 6 மாதம் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், அவன் ஜல்லிக்கட்டு காலை மாதிரி சீறிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு வருவான் சார் அந்த மரங்கள் ஒவ்வொன்றும். இது ஒரு 5 வருடத்தில் மிகப்பெரிய மரங்களாகி இரண்டு பக்கமும் பசுமை பூத்து குலுங்கும் பொழுது சாய்ராம் இன்ஜினியரிங் கல்லூரியின் மகத்துவம் அன்று பொதுமக்களுக்கு புரியும். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். படம் செம்மையாக இருக்குது. இன்ட்ரோலாம் மிரட்டிட்டாங்க, BGM எல்லாமே சந்தோஷ் நாராயண் மிரட்டிட்டாரு. கதை வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தமாக தான் கதை இருக்குது. டைலாக்லாம் செம்மையாக எழுதியிருக்காரு பரதன். ஃபுல்லாக கீர்த்தி சுரேஷ் சம்மந்தமாக தான் இருக்கும் படம். ஃபுல்லாக கீர்த்தி சுரேஷை சுற்றி தான் வரும்.